ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு மனுஷனுக்கு ஷொக் உணர வைக்க வோல்டேஜா இல்லை கரண்டா முக்கியம்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கேள்வியை கவனிங்க. ஒரு வோல்டேஜும் 230 அம்பியரும் கொண்ட பவர் சோர்ஸ் ஆபத்தானதா, அல்லது 230 வோல்டேஜும் 1 அம்பியரும் கொண்ட பவர் சோர்ஸ் ஆபத்தானதா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வீடியோவில் இடையில தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ கரண்ட் என்னென்னு பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடிய பொருளைத்தான் நாம் கண்டக்டர்னு சொல்கிறோம், அதாவது தமிழில் கடத்தின்னு சொல்கிறோம். இந்த கண்டக்டர் வழியாக சுயாதீனமாக எலக்ட்ரான்கள் அசையும். இந்த கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைகிறது தான் கரண்ட்னு சொல்கிறோம். அடுத்ததாக வோல்டேஜை பற்றி பார்ப்போம். நம் மேலே குறிப்பிட்ட சுயாதீன எலக்ட்ரான்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தக்கூடிய ஃபோர்ஸை தான் வோல்டேஜ் என்று குறிப்பிடுவோம். அதிக வோல்டேஜ் இலவா அதிக எலக்ட்ரான்களை நகர்த்தும். ஒரு கண்டக்டருக்குள்ள கரண்ட் போகணுமெண்டா அந்த கண்டக்டருக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு கண்டக்டர்ல ஒரு இடத்துல அதிக வோல்டேஜும் கண்டக்டர்ல இன்னொரு இடத்துல குறைவான வோல்டேஜும் இருக்கும்போது அதிக வோல்டேஜ்லேருந்து குறைவான வோல்டேஜை நோக்கி எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். இன்னொரு விஷயம், எலக்ட்ரான்கள் குறைந்த வோல்டேஜ்லேருந்து அதிகமான வோல்டேஜை நோக்கி தான் எப்பயுமே நகரும். ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாசிட்டிவ் டெர்மினலில் அதிக வோல்டேஜும் பேட்டரியில் நெகட்டிவ் டெர்மினலில் குறைவான வோல்டேஜும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் ஒரு கண்டக்டரை கனெக்ட் பண்ணும்போது அந்த கண்டக்டர் வழியாக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இடையில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணும்போது அந்த பல்ப் எரியும். ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகணுமெண்டா இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் தாண்டி மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் ஆகிற தடுக்கிற ஒரு காரணி தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது போகிற எலக்ட்ரான்ற பாதையை தடை செய்யும். அதிக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டக்டர்கள் போகிற எலக்ட்ரான் அளவு குறைவாகும். குறைந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டக்டரில் போகிற எலக்ட்ரான் அதிகமாகவும் இருக்கும். இப்போ நாம் ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்டருக்குள்ளே பாஸ் ஆகிறதுக்கு தேவையான அடிப்படையான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுட்டோம். இப்போ இந்த விஷயத்த நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஒரு கண்டக்டருக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகணுமெண்டா அந்த கண்டக்டருக்கு இடையே ஒரு வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும். இப்படி பாஸ் ஆகிற கரண்ட்டை தடுக்க கண்டக்டரில் ரெசிஸ்டன்ஸ் காணப்படும். இந்த ரெசிஸ்டண்ட்டையும் தாண்டி கரண்ட்டை பாஸ் பண்ணதுக்கு வோல்டேஜோட அளவை, அதாவது எலக்ட்ரானை நகர்த்தக்கூடிய ஃபோர்ஸை அதிகரிக்கும் போது எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகும். இப்போ ஒரு மனுஷன்ற ஷொக் உணர வைக்க எது முக்கியமென்று பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு பவர் சோர்ஸில் ஒரு வோல்டேஜும் 230 அம்பியரை கொண்ட கரண்டும் பாஸ் ஆகுதுன்னு எடுப்போம். இப்போ இந்த மனிதன் இந்த பவர் சோர்ஸில் இரண்டு டெர்மினலையும் டச் பண்ணும்போது அந்த பவர் சோர்ஸில் காணப்படுற ஒரு வோல்டேஜ் ஆனது அந்த 230 அம்பியரையும் மனிதனில் காணப்படுற ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி, அதாவது எதிர்த்து கொண்டு போகிறதுக்கு தேவையான ஃபோர்ஸை கொண்டிருக்காது. இதனால் இந்த மனிதனோடாக குறைஞ்ச கரண்ட்டே பாஸ் ஆகும். இதனால் அவன் ஷொக்கை உணர மாட்டான். அதே இது இந்த ஒரு வோல்டேஜை அதிகரிக்கும் போது அந்த மனிதனோடாக பாஸ் ஆகிற கரண்ட்டும் அதிகமாகும். அப்போது அவன் எலக்ட்ரிக் ஷொக்கை உணர்வான். கிட்டத்தட்ட 110 வோல்டேஜ்லேருந்து 150 வோல்டேஜ்க்கு இடையிலான வோல்டேஜ் மனிதனை கொல்லக்கூடியது. ஒரு மனிதனுக்கு 10 மில்லியம்பியர் வழியை கொடுக்கக்கூடியது. 100 மில்லியம்பியர்லேருந்து 200 மில்லியம்பியர் ஒரு மனிதனை கொல்லக்கூடியது. இப்போ இந்த ரெண்டு சினரியிலையும் மனிதனுக்கு ஷொக்க உணர்த்தக்கூடியது வோல்டேஜா இல்லை கரண்டாண்டு பார்த்தீங்கன்னா, இரண்டும் ஒரு மனிதனுக்கு ஷொக்கை ஏற்படுத்த முக்கியமானது தான். மனிதன் ஷொக்க உணரக்கூடிய கரண்டை அந்த பவர் சோர்ஸில் இருந்து கொடுக்கப்படணும். அதே போல் அந்த கரண்டை தள்ளுறதுக்கு தேவையான வோல்டேஜும் காணப்படணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வோல்டேஜும் 230 அம்பியர் கொண்ட பவர் சோர்ஸ் மனிதனுக்கு ஷோக்கை ஏற்படுத்த முடியாட்டியும் அதை நாம் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக மாற்றி அமைக்க முடியும். டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நான் மேலே கொடுக்குற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி குறைந்தளவான வோல்டேஜை அதிகமாகவும் அல்லது அதிக வோல்டேஜை குறைவாகவும் மாற்ற முடியும். குறைந்த வோல்டேஜ்லேருந்து அதிக வோல்டேஜில் கன்வெர்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரை தான் நாம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்று சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு கோயில் இருக்கும். ஒன்று ப்ரைமரி கோயில், இன்னொன்று செகண்டரி கோயில்.
இந்த ப்ரைமரி கோயிலில் தான் இன்புட் கொடுப்போம், செகண்டரி கோயிலில் தான் நம்ம அவுட்புட் எடுப்போம். நம்ம இன்புட்டில் கொடுக்குற அதே பவரை தான் அவுட்புட்டில் கிட்டத்தட்ட அதே அளவான பவரே எடுக்க முடியும். பவரை நாம் வோல்டேஜோட கரண்ட்டை பெருக்கி காணுவோம். நான் முதலே சொன்ன ஒரு வோல்டேஜ் 230 அம்பியர் கொண்ட சினாரியோவில் இன்புட்டாக அந்த ஒரு வோல்டேஜ் 230 அம்பியர்ஸ் கொடுத்து அவுட்புட்டாக 230 வோல்டேஜ் 1 அம்பியரை எடுக்கும்போது இந்த கேஸில் உருவாகிற கரண்ட் மனிதனுக்கு ஷொக் உணர வைக்கும். இப்போ நாம் அந்த ஒரு வோல்டேஜ் 230 அம்பியரை ஒரு ஷொக் உணரக்கூடிய கரண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதே போல் செகண்டரி கோயிலில் 230 வோல்டேஜுக்கும் அதிகமாக வோல்டேஜை பெறக்கூடிய மாதிரி நாம் செட் பண்ணும்போது அங்கே உருவாகிற கரண்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். இங்கே உருவாகிற கரண்ட் மறுபடியும் மனிதனுக்கு ஷொக்கம் உணர வைக்காது. நாம் உலர்ந்த கைகளோட சுவிட்சை தொடும்போது அதிகளவான ரெசிஸ்டன்ஸ் உடலில் காணப்படும். இது நம்ம உடலினூடாக பாஸ் ஆகிற கரண்ட்டை தடுக்கும். ஈர கைகளால் தொடும்போது நம்ம உடலில் ரெசிஸ்டன்ஸ் குறைகிறதால அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிற ஈஸியான வழியாக மாறிடும். இதனால் நமக்கு ஷொக் உணர வாய்ப்புண்டு. ஒரு மனிதனுக்கு எலக்ட்ரிக் ஷோக்கை உணர வைக்க வோல்டேஜின் தேவை, அதே போல் அந்த பவர் சோர்ஸில் எலக்ட்ரிக் ஷோக்கை உணர்த்தக்கூடிய கரண்டையும் வழங்கப்படணும். இவ்வளோ தான் அந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எலக்ட்ரிக் தியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.